உதவி செய்யும் தேவன் பக்கத்துல இருந்து பாசுங்க இது உங்களுக்கு பிரியமான ஒரு செய்தி சொல்லுங்க உதவி செய்யும் தேவன் உதவு கரண்ணா உதவியான் மகான் சார் இது ரொம்ப உங்களுக்கு பிரியமான ஒரு செய்தி சொல்லுங்க உதவி செய்யும் தேவன் உதவு கரண்ணா உதவியான் மகான் சார் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மாம யாக்னா கரமின் சிட்டியா எல்லாம் அப்படியே வேதனைப்பட்டது மாகே ஹதவத வேதனாவட லக்குனா என்ன நம்ம அதிக நேரத்துல சூழல பேசுறோம் அப்பி බොහෝ වේලාවෙදි අපගේ වාතාවරණය ගැන තමයි කතා කරන්නේ දේවන பேசுறது குறகு දෙවියන් වහන්සේ ගැන කතා කරන්නේ නෑ මේ සූලල පාතු பேசிக்கொண்டே இருக்கோம் වාතාවරණය දෙස බලමින් කතා කරමින් සිටිනවා අන දේවන පාතු பேசு ரொம்ப ரொம்ப குறைவு දෙවියන් වහන්සේ දෙස බලමින් කතා කරනක ඉතා අඩුයි එනවේ දේවන් யாருங்கறதை பேசும்படி விரும்புகிறேன் දෙවියන් වහන්සේ කවුද කියන එක මා කතා කරන්න කැමතියි උදවි செய்யும் දේවන් උදව් කරන්නව දෙවියන් වහන්සේ අලද உன்னுடைய உதவி தேவையே இல்ல உதவி செய்யும் தேவன் உதவு கரண்ணா உதவியான் மகான் சார் அல்லது நத்தம் உங்களுடைய உதவியே தேடாத தேவன் ஒபகே உதவுவ நத்தம் உபகாரே சொயன் நத்தி தேவியான் மகான் சார் பக்கத்துல பாத்து சொல்லுங்க ஆண்டவர் பத்தி பேச போறேன் கொஞ்சம் சிரிங்க உதவி செய்யும் தேவன் உதவு கரண்ணா உதவியான் மகான் சார் சொல்லுங்க உதவி செய்யும் தேவன் உதவு கரண்ணா உதவியான் மகான் சார் உங்களுக்கு உங்களுக்கு உதவி செய்வதற்கு உங்களுடைய உதவியை எதிர்பாராத தேவன் ඔබට උදව් කරන්න ඔබගේ උදව්ව බලාපොරොත්තු වෙන්නේ නැති දෙවියන් වහන්සේ. එනවේ ඉන්ද තලයිපල ඉන්ද කාලවලේ පෙසුම්බඩි විරුම්බුකරේ. මම මාත්‍රකාවෙන් මේ උදෑසන වේලාවේදී කතා කරන්නට මා ප්‍රිය වෙනවා. එනවේ මරබඩු සුල්කන උංග වාල්කේලේ දේවන් උදවි செய்வதற்கு ඔබගේ ජීවිතේ උදව් කරන්නට දෙවියන් වහන්සේ. උංගඩ උදවිය එදිරපාරාද නාඩද දේවන් එන්බදේ පෙසුම්බඩි විරුම්බුකරේ. ඔබගේ උදව්ව බලාපොරොත්තු වෙන්නේ නැති දෙවියන් වහන්සේ කියනව තේමාවෙන් මා කතා කරනවා. එනවේ දේවන් උංග වාල්කේලේ උදවි செய்ய විරුම්බුකරා. දෙවියන් වහන්සේ ඔබගේ ජීවිතේ ඔබට උදව් කරන්න කැමති වෙනවා. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவதென்றார் வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார் வெளிச்சத்தை இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார் சாயங்காலம் விடியற்காலம் முதல் நாள் ஆயிற்று உற்சாம கரங்களை திட்டுவோம் மிருகங்களை கூட மண்ணினால தான் ஆண்டவர் சிருஷ்டித்தார் மிருகங்களுக்கு என்ன பண்ணல ஜீவ சுவாசத்தை ஊதல சத்துண்ட
தமன்கே ஜீவமான ஹுஸ்ம தேவியான் மகான்ஸ் தபுவேனே ஆதியாகமத்துல பாச்சீங்கனா வேதம் சொல்றது ஜலம் வந்து ஒரு இடத்துக்கு சேர்வதாக ஜலய எக பத்தக்கட எகது வேவா ரஸ் வேவா ஒரு இடத்துக்கு போவதாக எக பத்தக்கட ரஸ் வேவா பாண்டவர் பாத்தீங்கனா ஒவ்வொரு காரியத்தும் கட்டளையிடுறார் என்ன தேவையாத கட்டளையிட ஆரம்பித்தார் குமன தேதே தமன்ட அவசியே சீயுலே தேதே தமன் அனகரா அப்ப ஆதியாக முதலாவது இடத்துல வாசிக்கும் பொழுது நிறைய காரியங்களை ஆண்டவர் சிருஷ்டித்ததங்களால பார்க்க முடியும் உற்பத்தி பலமேனி பரிச்சேதே தேவியான் மகான்ஸ்கே மவில்லே சீயுலே ஓட பலன்ன புலுவான் இப்ப அவர் சிருஷ்டித்த காரியத்துல எதுமன் மவ்வாவுதேன் இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறேன் நான் உங்களுக்கு மா பிரச்சனை கஹனவா யாரையாவது ஒரு மனுஷனை பயன்படுத்தினாரா கௌரரு மனுஷ்யக்கு தேவியான் மகான்ஸ் மவில்லட பாவிதா கராத என்னைய கவனிங்க மட அவதானம் யோம் கரன்ன என்னோட பேசுங்க மாசமா கதா கரன்ன ஆமென் என்னோட பேசுங்க ஆண்டவருடைய சிருஷ்டிப்புல தேவியான் மகான்ஸ்கே மவிமே யாரையாவது ஒரு நபரை பயன்படுத்தினாரா மனுஷ்யக்கு தேவியான் மகான்ஸே மவில்லட உபயோகி கரகத்தத பயன்படுத்தினாரா பாவிதா கராத தேவதூதன பயன்படுத்தினாரா தேவதூதியாவ பாவிதா கராத மிகாவேல் மிகாவேல் காபிரியேல் காபிரியேல் அவங்களெல்லாம் பயன்படுத்தினாரா அவனு பாவிதா கராத லூசிபர் லூசிபர் யாரையும் பயன்படுத்தினாரா ஒன்னு பாவிதா கராத நல்லா கவனிச்சுங்க சிருஷ்டிப்புல வந்து யாரையும் ஆண்டவர் பயன்படுத்தவில்லை தன்னுடைய வேலைக்காக மவில்ல தேவியான் மான்ஸ் கிசிம கெனக்ப பாவிதா கரேனே அதே போலதான் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் இந்த வகையம தமா உற்பத்தி பொத்தப்பட்டான் ஹெலிதரவ தக்வா அவருக்கு யாரும் உதவி செய்ய தேவல ஊட கிசிம கெனக் உதவு கரன்ன அவசியனே அவர் நமக்கு தான் உதவி செய்றாரே ஒளிய அப்பிட தமா ஏதுமான் உதவு கரன்னே நீங்களோ நானா அவருக்கு உதவி செய்ய அவசியம் இல்ல நம்மிடத்துல உதவி எதிர்பார்க்கிற தேவன் கிடையாது அப்பத மமத ஏதுமான் உதவு கரன்ன அவசியனே அப்ப உதவு எதுமான் பலாபொறுத்து வெண்ணெத் நே அப்ப தேவனுக்கு ஒரு மனுஷன் உதவி செய்ய முயற்சிப்பான் சொன்னா திவ்யான் மான்சர் மனுஷ்யக்கு உதவு கரன்னு உற்சாக கரணவானா அவர் தேவனாவே இருக்க முடியாது ஓ திவ்யான் மான்ஸ்மேன் சிட்டின்னடவே அவர் தேவனாகவே இருக்க முடியாது ஓ திவ்யான் மான்ஸ்மேன் சிட்டின்னடவே அப்ப பாத்தீங்கனா ஆதியாகமம் முதலாவது அதிகாரத்துல எல்லாவற்றையும் சிருஷ்டித்து 7வது நாள் 6 நாள்ல சிருஷ்டித்து 7 நாள் ஓய்ந்திருந்தார் உற்பத்தி பதே பலமேனி பரிச்சித் தவஸ் ஹைக்கின் சீலதே மவா 7வது தவசே உன் சபத் தவசமே நான் ஆசீர்வாத கர ஆனந்த 6 நாள் படைப்புல வந்து எந்த ஒரு மனுஷனுடைய உதவியோ எந்த ஒரு நபருடைய உதவியோ அவருக்கு தேவைப்படவில்லை தவஸ் ஹயே மவில்லன் மவில்லட கிசிம உதவுவாக் மனுஷியக்கின் ஓ பலாபரத்துனேத் நே அவசியுனேத் நே அப்ப நாங்க என்ன பண்றோம் சில நேரத்துல பண்றோம் தேவனுக்கு உதவி செய்ய நாங்க ஆயத்தமாகுறோம் சமார வேளாவளதி அப்ப திவ்யான் மகான்ஸ்ர உதவு கரன்னு சூதானம் வேணும் நிறைய பேர் அப்படி ஒரு மைண்ட் இருக்கு போவாட்ட ஏ வகை சிதுவில்லக்து வேணும் நாங்க ஏதாவது அவருக்கு உதவி செய்யணும் அப்படினு சொல்லிட்டு அப்ப மோக்கர் தேக்கல திவ்யான் மகான்ஸ்ர உதவு கரன்னு அவசியம் ஏன் மனுஷன்ட உதவி அவர் எதிர்பார்க்கல ஐ மனுஷ்யாக்கு உதவு எதுமான் பலாபரதுனே நத்தே நீ அவர் கேட்டிருக்கலாம் ஓ ஆன்னதி போன இந்த ஜலத்தலாம் ஒரு பக்கம் அனுப்பணும் மே ஜாலே ஒக்கம் எக பக்தகட ரஸ் கரன்ன அவசியாய் யாராச்சும் ஒரு 100 பேர் வாரீங்களா அப்படினு கௌரரு மனுஷன் சீதேனே கேனவது பாத்தீங்கன்னா அந்த கோல் பேஸ்ல வந்து என்ன ஒரு சிட்டி ஒன்னு அடிக்குறாங்க என்ன சிட்டி அது போர்ட் சிட்டினு சொல்லி ஒரு சிட்டி அடிக்குறாங்க போர்ட் சிட்டிக்குள்ள சிட்டி கா கதனா கோல் பேஸ் அதுல முதல்ல விளம்பரமே போட்டுறாங்க எத்தனையோ லட்சம் பேர் உங்களுக்கு வேலைக்கு தேவை அப்படினு ஏக மே தன்வீமக் தாளத்து போனா மெச்சர லட்சகணம் கட்டி அப்பட அவசியாய் மே போர்ட் சிட்டிக்கு சாதாரண காரணம் மனுஷனுக்கு உதவி தேவை மஹேதுவனா மனுஷட உதவ அவசியம் ஆனா ஒரு வெளிப்பாட பெற்றுக்கொள்ளுங்க தேவனுக்கு உதவி தேவைப்படாது நம்ம தெலிதரவக்கு பலபாகன திவ்யான் வஹான்சர மனுஷ்யாக்கு உதவ அவர் என்னிடத்துல உதவி எதிர்பார்ப்பான்னு சொன்னா எதுமான் மாகின் யம்கிஸ் உதவுவாக் பலாபொறுத்து வேணமானா நான் சொல்ற அவர் தேவனா இருக்க முடியாது நமக்கு என்ன ஓ தேவியான் மான்ஸ்மென் சிட்டி நடவே ஏன் வரவோட படைப்புல வந்து ஏன் அந்த உதவியை எதிர்பார்க்கல ஐ மவீமே கிசிம உதவுவாக் எதுமான் பலாபொறுத்து நினைத்தே ஒரு வெளிப்பாட பெற்றுக்கொள்ளுங்க அவர் சர்வ வல்லமை உள்ளவர் ஹெலுதரவாக் லபாகன எதுமான் சர்வ பலதாரி தனன் வஹான்ஸ் சர்வ வல்லமை உள்ளவர் சர்வ பலதாரி தனன் வஹான்ஸ் சர்வ வல்லவர்னு சொன்னா சர்வ பலதாரி தனன் வஹான்ஸ் கேன்னு அவரால முடியாது ஒன்றுமே இல்ல ஓட நோக்கிவு கிசிமதயாக் நே அவரால ஆகாது ஒன்றுமே இல்ல ஓட பரி கிசிமதயாக்னே அவரால செய்ய முடியாது ஜெதுமே கிடையாது ஊட கரன்ன பேரி கிசிமதயாக்னே அவர் சர்வ வல்லவரா இருக்கிறபடியா சர்வ பலதார தனன் மகான்ஸ்மென் ஹுசிட்டின நிசா அங்க என்ன பண்றாரு மனுஷன் உதவி இல்லாமே செய்து கொண்டு வருகிறார் மனுஷ்யாக்கு உதவு நதுவும சீயலுதே எது மன்கரா அதே போல தான் நீங்க ஆதியாக மாத்திரம் இல்ல ஆதியாக முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா பத்து பத்தான் எழுதரவ தக்கோ பக்கியவோ ஆண்டவோட ஒவ்வொரு அசைவிலும் மனிதன் உதவி அவர் எதிர்பார்க்கவே இல்லை திவ்யான் மகான்ஸ்கி சீலுதேன் எதுமான் மனுஷ்யாக்கு உதவ பலாபொறுத்துனேனே அதுக்கு யோவான் 5வது அதிகாரம் உதாரணட யோவான் பத்தே 5வது பரிச்சேதே நான் ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன் கெட்டியன் மாக்கியானாம் யோவான் 5வது அதிகாரம் யோவான் பத்தே 5வது பரிச்சேதே முதல் வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்தால் பலமேனி வசனையில இருந்து நம்மவேனி வசனத தக்கு பக்கியோ பாத்தீங்கனா அங்க ஒரு பெதெஸ்டா ஒரு மண்டபம் இருக்குது பெதெஸ்டா கீழ இதன மண்டபம் அத்தி பெனவா அந்த பெதெஸ்டா மண்டபத்தின் அருகிலே ஒரு பெதெஸ்டா குளம் இருக்குது பெதெஸ்டா ஏ மண்டபைய அசலம பொக்குனாக் திபுனா அப்ப அங்க என்ன பண்றான் ஒரு வியாதிகர் 38 வருஷமா ஒரு வியாதிப்பட்ட ஒரு மனுஷன் கிடக்குறான்
අවුරුදු 38ක් රෝගීන් සිටියා වූ මිනිසෙක් එතන සිටියා 38 වසර ව්‍යාධිවල මිනිසෙක් අවුරුදු 38ක් රෝගීන් සිටියා වූ මිනිසෙක් සිටියා අපි என்ன பண்றோம் பெதஸ்தா மண்டபத்துல என்னைய கொளங்க பெதஸ்தா மண்டபத்துல படுத்து கிடக்குறோம் பெதஸ்தா மண்டபே ਉਹ நிதாகின සිටියා அப்ப அந்த பெதஸ்தா மண்டபத்துல படுத்துறது காரணம் என்னன்னா ஏ பெதஸ்தா ஏ மண்டபே அசல ਉਹ හිටියා වූ හේතුවනා அங்க ஒரு குளம் இருக்குது එතන පොකුණක් තිබෙනවා அந்த குளத்தை வந்து எப்பனு தெரியல ஒரு நாள் தேவதூதன் வந்து கலக்குவான் කවදද කියලා දන්නේ නැහැ කවදර දවසක தேவதூதයෙක් එතන එම ස්ථානෙට આવી ඒ පොකුණ කලමනවා අන්ද කුලත කලකර නරොන් ඒ පොකුණ කලමන්නා විටදී යන්න මිනිස්සේ මුදලාවද පො ඉරංගකරනෝ කුමන මිනිසයා ඉස්සෙල්ලාම් ගිහිල්ලා ඒ පොකුණට බහිනවා අවර් එප්පර්පට ව්‍යාධියරන සුගමහ ආරම්භිපන් කුමන රෝගයකින් ඔහු සිටියත් ඔහු සුව වෙන්නට පටන් ගන්නවා අද යන්න ව්‍යාධියා ඉරකලා ඕනම රෝගයක් වෙන්නට පුළුවන් අප ඉන්නේ 38 වසරම වරදින් පොඩි පඩද කඩකරන අවුරුදු 38ක් රෝගියෙක් ඒ අන්දමින් නිදාගෙන සිටියා ආණ්ඩව රේසු කේකරන්නේ සුගමහ විරුඹරායා දෙවියන් වහන්සේන ජේසුස් අහනවා ඔබ සුව වෙන්නට කැමතිද අපි සොල්ර ආණ්ඩවරේ දෙවියන් වහන්සේ இந்த குலத்துல ஒரு miracles ஒரு அற்புதம் இருக்குது මේ පොකුණේ හාස්කමක් තියෙනවා දේවදූතන් වර්තන් කලකුවන් දේවදූතෙක් ඇවිත් කලමනවා මේ පොකුණ யார் මුදල් මුදලා போய் இறங்கறங்களோ කවුද ඉස්සෙල්ලාම් ගිහිල්ලා බහින්නේ පොකුණට அவங்க සුගත පෙට්ටුකොල්ලවාගේ මේ මිනිස්සු සුවේ ලබා ගන්න අනේ එනේ කොണ്ട് போய் விடுறதுக்கு ஒருத்தரும் இல்ல නමුත් මාව මේ පොකුණ අසලට ගිහින් දාන්න කිසිම කෙනෙක් නැහැ நான் போවදுக்கு முன்பதாக வேறொருவன் போய் விடுறான் මම යන්නට ප්‍රථමයෙන් තව පුද්ගලෙක් ඉස්සර වෙලා යනවා මේ ප්‍රිය සුල්ලා ආරම්භිකරා මේ අන්දමින් කියන්න පටන් ගන්න ආඩ සුරාරේ දෙවියන් වහන්සේ පැවසුවා වාසිමන්ද වසනද உங்களை விளங்கிறதுக்காக பின்சே வசனே கேவோமு வாசிப்பு 8வது வசனம் 9வது வசனம் இயேசு அவனை நோக்கி இயேசு அவனை நோக்கி எழுந்திரு எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் நடந்து போன உற்சாகமாக நடந்துடுங்க உடனே அந்த பாத்தீங்கன்னா அவர் 38 வருஷம் வியாதியில கிடக்குறான் அவருது 38 ஹூ ரோகேன் சிட்டியா இப்போ அவனை சுகமாக்குறதுக்காக யாரோட உதவி கேட்டாரா ஆண்டவர் என்ன கவனிங்க ਉਹ சுகකරන පිණිස දෙවියන් වහන්සේ කාගේරි උදව්වක් බලාපොරොත්තු වුණාද யாருடைய உதவியாவது கேட்டாரா කිසිම කාගේරි උදව්වක් ඉල්ලුවද අංග ஆண்டவர் கேட்கல දෙවියන් වහන්සේ උදව්වක් ඉල්ලුවේ නැහැ ඔන්නමේ සොල්ලල කිසිම දයක් කිව්වෙත් නැහැ 38 වසර ව්‍යාධිල වරුද මනසන උදවිය තේඩනා අවුරුදු 38ක් රෝගව සිටියා වූ ඒ මිනිසා තමයි ඒ උදව්ව බලාපොරොත්තු වෙමින් සිටියේ කාරණා මනසනක උදවි තේවේ හේතු වුණා මිනිසයාට උදව්ව අවශ්‍යයි අවන කොണ്ട് වෙ විඩරදක උදවි තේවේ ඒ පොකුණ අසලට ඔහුව ගෙනියන්න උදව්වක් අවශ්‍යයි අවන කමනික උදවි තේවේ ඔහුව බලා ගන්න උදව්වක් අවශ්‍යයි අවේ මනසෙ ඔහු මිනිසයා අන දේවන් என்ன பண்றாரு நம்ம දෙවියන් වහන්සේ කුමක්ද කරන්නේ ඕකේ அவங்க சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு சுவை லபா ගන්නට அவன் தேவனுக்கு உதவி செய்ய தேவைப்படல தேவியன் வான்சர உதவ කරන්න අවශ්‍ය උනේ නෑ தேவனுக்கு உதவி செய்ய අවශ්‍යම இருக்கல தேவியன் வான்சர உதவ කරන්න අවශ්‍යතාවයක් තිබුණේ නෑ අපි අපිට ඒක ආරම්භිකරා ඔහු ඒ අන්දෙන් මෙන්න සිටියායි මිනිසයා ආණ්ඩව සොර එළඳ නඩ தேவியன் வான்ச කිව්වා නැවිත ඇවිදපන් උන් පඩක எடுத்துக்கொண்டு போ அப்படி சொல்றாங்க යන්න අරගෙන ඇවිදෙන්න இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் දැන් ඔබට සැකයක් එයි අපුණ ලාසර් වේලුපුරදක මුන්බදාක ලාසරස්ව தேவியன் வான்ச ප්‍රාණවත් කරන්නට ප්‍රථමයෙන් කල්ල පෙරටදක උදවි කැටාරා இல்லையா ඒ ගල පෙරලන පෙරලන්නට උදව් ඉල්ලුවා නැද්ද? ඈ නින් එපුඩි එලා යෝචා ඉංගේ ඉඳිරිපිය. අප මේ වගේ හිතුවත් වෙන මට්ටමක ඉඳලා ඉඳි. අප නාදා උංගල්ක ඉඳ මා එලා සන්දේම ලා වරුන් අදලා පොඩනු. මේ සැකයක් ඔබට මේ විදිහට එයි කියලා මමයි දමන්න අවශ්‍ය මොකද? නාදා පොඩනු. මම තමයි දාන්න අවශ්‍ය. බලලා කමෙන්ට් කොල්ලන්න. අපිට බලා ගන්න. ආණ්ඩවර ලාසර් මරිජි போய்ட்டான். ලාසරස් මිය ගියා. අලී போய் ජොඩමලා. මේ ශරීරය කුණු වෙලා ගියා. අප එනා පොඩරංග කල්ලරයිල වචි ඒකිනේ කල්ල වචි මුඩිටානුඟ. සොහොනේ තියලා ඔහුව භූමදානය කරලා ගලකුත් තිබ්බා එතන. ඉතින් නා කේක්‍ර කේල්වි. මම අහන්න ප්‍රශ්නේ. ලාසර් උයිරෝඩ ඉල්පා ආණ්ඩවරක උදවි තේවයා. තේපටදා. ලාසරස්ව නැවත නැගිටවන්න දෙවියන් වහන්සේට උදව් අවශ්‍ය වුණාද? එහෙනම් ඉතින් එන්නමෝ පොදිකරන්. එල්ලන්ද විට ෂොක් කරච්චමක් ඉරගරාංග. பனா கேக்குறேன் லாசரு எழுப தேவனுக்கு உதவி தேவைப்பட்டதா லாசரஸ்வ நகிட்ட வர்ண தேவியன் மகான்சர உதவ அவசியம் உண்டா இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா அப்ப மோனா கியாய் தன்ன கல்ல பெறட்ட உதவி தேவைப்பட்டதனே கல்ல பெறலன்னா உதவ அவசியம் உண்டா தமாய் என்னே கவனிங்க அவரு கல்ல பெறட்டது லேசான காரியம் கல்ல பெறலவன்னேக எதா லேசிவு பாசுவ தேவ கல்ல உருவாக்கினவரே அவர் கல்ல அதிகராவு தனன் மகான்சமனம் ஓ ஆமென் வேசுல கடசி நாட்களிலே அந்திம தவஸ்வல தன்னை நாசின் சுவாசத்தினாலே விக்கிரங்களை அழிப்பாராம் தமாகே ஹுஸ்மவலின் ஏ ரூப එතමන් විනාශ කරනවා වික්‍රංගල උරිගේ බොමුන් සොලපඩකරද ඒ රූප සියල්ල දියවි යනවා කියලා කියනවා කල්ල උරුවාක්ිනවර අවර් ගල ඇති කරව තනන් වහන්ස නම ඔහුය කල්ල පෙරටරද ග්ලේසන කාරිය ගල පෙරලෙන ඉදා පහසු දෙයක් ඔහුට කල්ල පෙරට සොනාරේ ඔලිය ගල පෙරලන්න තමයි එතමන් කිව්වේ ආ ලාස්ටර් වේලුපනෝ ලාසස් අපි නැගිටවන්න අවශ්‍ය මාර්තල් කොඤ වාංග මාර්තා අප පොඩ්ඩක් එන්න එනකෙ මූක මන අඳ අලුගන මලුගන මනමල අඩිකිද මේක කුණු වෙලා ශරීරය ගඳ ගහනවා ඔරු මාස්ක් ඕන කොണ്ട് වාංග මට මාස්ක් එකක් ගේන්න රෙන්ඩ ක්ලොත් රෙන්ඩ කොണ്ട് වාංග ලොකු ග්ලව් එකක් ගේන්න අන පෙරිය බූට්ස් රෙන්ඩ කොണ്ട് වාංග ලොකු බූට්ස් දෙකක් ගේන්න අපරිය අලාන්ඩ උදේ කේකල එහෙම දෙවියන් වහන්සේ උදව් වෙන්නේ සර් සර් නෙළුපොරේ අඟට ඔරල් නෙළුඟ හරි මම මෙයා නැගිටවන්න යනවා එහා පැත්තේ කෙනෙක් ඉන්න ඔ උඟට ඔරල් නෙළුඟ මෙයා
ஒரு பிரதான ஒரு விருந்தினரா கூப்பிடுகிறாரு சீஃப் கெஸ்ட் கனெக்ட்மென் மட்ட என்ன கேல கேனோ அப்ப நான் போறேன் புடியே இதோட நம்ம யானவா மேஹம் அவர் ஜனாதிபதி தான் ஓ ஜனாதிபதி தான் மாய் வேற மாற்றமே கிடையாது வெனசக் நே அவட தன்மை அப்படியே தான் இருக்கு ஓகே தத்வே ஏ விதிரம தான் இது என்ன அப்ப பக்கத்துல இருக்கவங்க சொல்லுவாங்க அங்க இன்ன கட்டிய கியாய் உன்னைக்கு இவர தான் விசேஷித்தவர் மியா தமய அத சீஃப் கெஸ்ட் ஆமென் இப்ப அதனால தான் தேவனே எனக்கு உதவி செய்யறபடியால தான் தேவியன் மகான்சேம மட உதவு கரண நிசா ஆண்டவர் சொன்னார் தேவியன் மகான்சே நீ விசேஷித்தவர்கள் நுபலா விசேஷபோ ஆமென் அப்ப சும்மா ஆண்டவர் வந்து விசேஷித்தவன் சொல்லல நிகருனே தேவியன் மகான்சே கிவேனே அப்ப விசேஷபோ கேனே ராஜாதி ராஜனுக்கு உதவி செய்கிறார் ராஜதுன்கு ராஜது மட உதவு கரணவா கர்த்தா பாருங்க நிறைய பேருக்கு கண்ணெல்லாம் உள்ளுக்கு போச்சு போவாகி அசோக்கம் அதுலட்ட கி ஒரு ஊளியக்காரர் சொன்னாரே சேவகே கியுவா என்ன ஆண்டவர் உங்களுக்கு வேலை கரணா அப்படினு கேட்டாரு தேவியன் மகான்சே முகதுவாக வேலைக்காரர் எது கிளஹு கண்ணு தரந்துருச்சு மகன தீர்த்தவனா அவர் என் வேலைக்காரன் கிடையாது மாங்க வேலைக்காரனுமே அவர் எனக்காகவே வந்திருக்கிறார் மா உதேசாமே தமன் பமின சிட்டி ஆமென் அவர் எனக்காகவே வந்திருக்கிறார் மா உதேசாமே பமின சிட்டி அப்ப என்ன வெளிப்பாட பெற்றுக்கொள்ளுங்க என்ன பண்ற தேவன் ஒரு வாழ்க்கையில ஒரு காரியத்தை ஓகே
பாருங்க சுகமாக்குறது கூட சுகர்ணக பவா தேவன் வந்து யாரதே உதவி எடுக்க எதிர்பார்க்கல கிசிம கெனக்கு உதவக்கு தான் பலாபுரத்து வேணே அவர் மனுஷனை பயன்படுத்தினாரே மனுஷயா பாவிதா கரா இயேசுவி நாமம் செயல்பட்டது இயேசுஸ் வான்சகே நாமே கிரியாத்மக உண்டா அந்த நாமம் தான் எழுப்புனது ஏ நாமே தான் நவத்த நகி ஆண்டவர் சுகமாக்கினார் ரெவியன் வான்ச சுகரா அவர் மனுஷனை ஹெல்ப் கேட்கல மனுஷயாகி உதவில் வேணே அவர் நேரடியா படற அற்புதம் அடையாளங்க செய்ய ஆரம்பிக்கிறார் நம்ம விவுர்த்தவ ஹாஸ்கம் கரன்னட படம் கத்தா அதே போல பாத்தீங்கன்னா பெருக்கத்துக்கு ஒரு காரியம் சொல்றேன் வரதின்ற தாவதியாக்மா அவருக்கு யாதென்ன எல்லாம் வாசிப்ப ரெண்டு ராஜா நான்காவது அதிகாரம் தெக்க ராஜாவளிய ஹத்தரவனி பரிச்சேது ஒன்றுல இருந்து ஆறு வரைக்கும் ரெண்டு ராஜா நான்காவது அதிகாரம் தெக்க ராஜாவளிய ஹத்தரவனி பரிச்சேது ஒன்றுல இருந்து நாலு வரைக்கும் ஹத்தர தக்வா லா ராமா சீதி ரீமா காலா ராமா சீதி வாசிங்க தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான் உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர் கடன் கொடுத்தவன் இப்போது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றான் எலிசாவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான் அதற்கு அவள் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள் அப்பொழுது அவன் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான் அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடனே கதையை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளை வார்த்தாள் அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள் அதற்கு அவன் வேறு பாத்திரம் இல்லை என்றான் அப்பொழுது என்னை நின்று போயிட்டு கரங்களை தட்டுவோம் கரங்களை தட்டுவோம் சொல்லுங்க மந்த நிலையின் ஆவியே மந்த தத்துவே ஆத்மே சொல்லுங்க மந்த நிலையின் ஆவியே மந்தகமே ஆத்மே என் சிந்தையை ஊட்டி வெளியேறு மாகே சித்துவில் என்று பாத்தீங்கன்னா பெருக்கத்து கூட ஆண்டவர் என்ன பண்றாரு வர்தனிட பவா திவ்யன் மனசுக்கு மக்த மனுஷன் உதவி எதிர்பார்க்கல மனுஷக்கு உதவி பலா பொறுத்து எலிசா ஒரு தீர்க்கதரிசி எலிசா திவசி வேறே அப்ப அந்த விதவை என்ன பண்றா விதவோட கணவன் கடன் பட்டுட்டான் வெந்தப்பு காந்தாவா கிட்டியா உங்க சுவாமி புருஷியா நயவெலா சிட்டியா அவன் செத்தும் போயிட்டான் ஓ மியகியா கடன் கொடுத்தவன் என்ன பண்றான் நய துண்ணக்கே நாக்கு மாத்த பிள்ளைய வந்து அடிமையாக்கி கொள்ளும்படிக்கா வர ஆரம்பிக்கிறான் தருவான் வகால் காமட்ட பத்கர்ண பின்சு ஆவா அப்ப எலிசா கிட்ட அவன் சொல்றா என்ன செய்வதற்கிறார் அது வரைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் குறையப்படவே இல்லை வெனக்கம் சுவாமியின் மனசுக்கு ஆசீர்வாதே அடுனேனே இதே பாத்தீங்கன்னா அதுக்கு மனுஷன் உதவி ஆண்டவர் எதிர்பார்க்கல ஏதேட்ட மனுஷக்கு உதவ சுவாமியின் மனசு பலாபுரத்துனேனே மனுஷன் உதவி தேவைப்படல மனுஷக்கு உதவ அவசியமே இல்லை ஒரு என்ன கம்பெனில போய்ட்டு என்ன செய்யறனே எத்தனை பேர் தேவை பலன் தெல் கந்தோரோட இல்ல தெல் ஹதனவனா கீ தினக்கு மனுஷன் அவசியது ஒரு தேன் தேங்காவ திருவா எக்கனக் பொல்கானவா இல்ல தேங்காவ காயவப்பா அவக்கனக் கொல் வேலனவா அத போட்டு மெஷின்ல அடிப்பா ஏக மெஷின் எக்கட தானோ ஒரு தேன் பாட்டில்ல ஊத்துவா எக்கனக் போத்தல எடுதாமனோ ஒரு 10 லிட்டர் எண்ணெய் எடுக்கிறதுக்கு என்னென்னமோ செஞ்சிருவான் லிட்டர் 10 தெல் கண்ண போதே
தேவல உன் கரணவா பாண்டவர் வந்து எத்தனை லிட்டர் எண்ணெயை கொடுத்தாரோ எனக்கு தெரியாது கோதராம் லிட்டர்ஸ் தேவியன் மகான் தேல் லபா துன்னது கீனக்கு நம்ம தான் ஆனா இருந்த பாத்திர அனைத்து நிறைய நிறைய ஆரம்பித்தது நம்ம திபுனாவு பாஜன சியல்ல பிறைனட படங்க நான் கேக்குறேன் நம்ம உபகங்க அந்த எண்ணெயை நிரப்புறதுக்கு யாட உதவியாத ஆண்டவர் கேட்டாரா தெல்வலின் புறவானட தேவியன் மகான் காகர் உதவவாக் அஹுவத சந்திர எவ்வத காகர் உதவவாக் சுவர்து இத பாஸ் எலிடி கிளே கேண்டே பா ஏ மூணட்ட போமது கேண்டே வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்க தேவோ உங்க வாழ்க்கையில ஒரு திட்டத்தை செய்வதற்கு எந்த ஒரு உதவி உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத கருத்தை ஜீவித்தின் பலாபுறத்து வெண்ணத்தி சுவாமி அப்ப நான் ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு சேவைக்கு என்ன ஆண்டவர் வேலைக்காரரா அப்படின்னு நான் உண்மையில அப்படி எல்லாம் கவலைப்பட்டிருக்கிறேன் அவர் சொல்றாரு என் சமூகம் என்னோடு வரட்டும் அபிமுகிய மாசபக என்னுடைய உதவி இல்லாமல் எனக்கு உதவி செய்கிறவரே கர்த்தர் உதவி அவருக்கு தேவையப்படாது தேவையப்படாது ஒரு சொட்டு கூட உதவி இல்லாமல் என் தேவைகளை சந்திக்கிற கர்த்தர் என் தேவன் மாகே எக்க உதவுவாக் நதுவ மாகே அவசியதாவேன் சபையன்னாவு தனன் வான்ச தமாய் அப்பகே சுவாமின் வான்ச ஜெனவே உங்க வாழ்க்கையில ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளும்படி விரும்புகிறேன் எமன் சாபகே ஜீவிதே ஹெலுதரவ கிளபா கண்ணா உங்களோட சுகத்தின் காரியமா இருக்கலாம் உங்களுக்கு சுவையே தேவென்ன புல்வான் உங்களோட பெருக்கத்தின் காரியமா இருக்கலாம் உங்களுக்கு வர்தனே தேயாக் வென்னட புல்வான் உங்களோட ஆசீர்வாத செழிப்புக்குரிய பகுதியா இருக்கலாம் ஆசீர்வாதே சபலத் பெடதி வென்னாவு கொட்டசாக் வென்னட புல்வான் நான் சொல்றேன் உங்களோட உதவியோ மத்தோட உதவிய தேவல தேவன் உங்களை உயர்த்துவதற்கு உங்களுக்கு உதவு நத்தம் தவ மனுஷ்யக்கு உதவுவாக் அவசியனா திவ்யான் வான்ஸ் உபவோசவன்னட யாண்ட உதவி உங்களுக்கு தேவைப்படாது கிசிமக்கெனக்கு உதவு அவசியனே தேவன் இந்த ஒரு உதவி இல்லாமல உங்களை உயர்த்த கூடியவர் பெருக்க கூடியவர் கிசிம உதவுவாக் நதுவ தேவியான் வான்ஸ் போட உப உசாஸ்கரன்னத் புலவாங் வர்தனேக்கரன்னத் புலவான்னு சொல்லுமட்ட அப்ப எனவே இந்த வெளிப்பாடு அப்படியே நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது மெஹில்தரோ ஏ அந்தமேன உப லபாகன்னா விடதி நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில அந்த மகிமையின் ஐஸ்வரியம் வெளிப்பட ஆரம்பிக்கும் ஏ மகிமையே தானவத தேஜஸ் உபக்கே ஜீவிதே ஹெலதரவ வேவி அப்ப சந்தேகப்பட்டு கொண்டு சக்கக்கருமின் குழப்பம் அடைஞ்சு உப வியவுள் விழா என்னடா இவன் சொல்றா இதெல்லாம் நடக்க கூடியதா மூ மேதேவால் கீனா மேதேவால் சிதுவைது இதெல்லாம் வாழ்க்கையில நடக்குமா மேதேவால் மாகே ஜீவிதே சிதுவைது இதெல்லாம் உண்மை தானா மேதேவால் அத்தத அப்படி சொல்லி நீங்க ரெண்டு பக்கம் சந்தேகப்படுவீன்னு சொன்னா ஏ அந்தமேன் தேவிதேவா உப சக்கக்கரணவானம் நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே என்ன பெற்றுக்கொள்ள முடியாது உபக்கே ஜீவிதே கிசிம தேயாக் உபட லபா கண்ணடவே எந்த ஒரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது கிசிம தேயாக் உபட லபா கண்ணடவே எனவே வாசியம் 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 12வது வசனம் எக்க சாமுவேல் 7வனி பரிச்சேதிய 12வனி வசனம் அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார் ஆமே உச்சாமகரங்களை தட்டுவோம் பாத்தீங்கன்னா சாமுவேல் சொல்லுகிறாரு சாமுவேல் கீனா இம்மட்டும் எனக்கு உதவி செய்த கர்த்தர் ஆமே எபனேசர் அங்க சொன்னா சாமுவேல் வந்து சாமுவேல் சொன்னாரு நான் உதவி செஞ்சேன் அப்படின்ட்டு சாமுவேல் கியூவாதேனா மமாய் உதவு கரே கீழ என்னைய கவனிங்க மட்ட அவதான வேதத்துல ஆதியா முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் வச்சனே உற்பத்தி புறான் எழுதறவதாக்குவா மனுஷன் தேவனுக்கு உதவி செஞ்சானு எங்கேயா வச்சிருக்கா மனுஷ தவியான் மான்சர் உதவு கரா கீழ குத்தனாரு தீனா சிரிகாந்த் தலை ஆட்டுறாரு சிரிகாந்த் தலை ஆட்டுறாரு ஸ்ரீகாந்த் ஒழுவல்லனா அப்ப எந்த அளவு ஒரு வேதத்தை வாச்சிருப்பாரு குமண மட்டமான வச்சனை கீழே கரங்களை தடுவோம் ஸ்ரீகாந்துக்காக அத்புசன் லவாதம் ஸ்ரீகாந்த் பாத்தீங்கன்னா சாமுவேல் சொல்றாரு சாமுவேல் கீனோ இம்மட்டும் வாசிப்பு மறுபடி உங்களோட அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான் கரங்களை தட்டி உற்சாம தேவன் பாத்தீங்கன்னா சாமுவேல் சொல்ற இம்மட்டும் என்ன பண்ணினா உதவி செஞ்சு கொண்டே இருந்தாராம் மிதக் தக்வா சுவாமின் வான்ஸ் பியூட்டு சேக உதவு கரமின் சிட்டியா பக்கத்துல பா சொல்லுங்க இம்மட்டும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் சொல்றேன் 2010 17 தனியா ஊழியத்தை ஆரம்பிச்சோம்
2019 அப்ப அவர் உதவி செய்யும் பொழுது வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளுங்க உங்களோட உதவி எதிர்பார்ப்பதே கிடையாது நீங்க அவருக்கு உதவி செஞ்சா அவர் தேவன் கிடையவே கிடையாது அவர் தேவனே கிடையாது நான் அப்படிதான் சொல்லுவேன் தேவனுக்கு ஒருத்தன் உதவி செய்ய போவானா அவன் தேவனே கிடையாது நாங்க தேவனுக்கு உதவி செய்யற ஜனங்கள் அல்ல என்னை கவனிங்க நாங்க தேவனுக்கு உதவி செய்யற ஜனங்கள் கிடையாது உதவிய பெறுகிற ஜனங்கள் ஆமே உதவி தேவைப்படுற தேவர்கள் இருக்கிறாங்க உதவு அவசியம்னாவு தேவிவரு இன்னவா நிறைய இந்த உலகத்துல இருக்கு மே லோகே தியனா அதுக்கு உதவி தேவை ஏ தேவிவருண்ட உதவு அவசியம் கை இருக்கும் அத்தியனவா இப்படி நீட்டலாது இப்படி நீட்டலாது அத்த மே மே பத்திர ஹலோன்னத அர பத்திர நான் கொட்டி நீட்டிட்டு இருக்கோம் திவ விதரக் திக்கு கர அது அப்படியே தான் இருக்கும் ஏக ஹெம்மமாய் தியன்னே அவ்ளதான் எச்சராய் கண்ணு இருக்கும் அஸ்தியனவா அது அப்படியே தான் இருக்கும் ஏ அசே விதியமாய் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க அதர பலாகன நம்ம தேவனுக்கு உதவி தேவல்ல ஹalleluya தேவன் மாஸ்டர் உதவ அவசியம் ஆமென் ஆமென் ஆ இப்ப நினைச்சு இப்ப கண்ணு திறந்துச்சு ஆவிக்குரிய கண் கரங்கள தட்டி இதுன ஆத்மீக நெத் தங் யூர்த்தவனாகே ஆமென் உலக தேவர்களுக்கு உதவி தேவை லோகே தேவி வரண்ட உதவ அவசியம் சொல்லுங்க உதவு உலக தேவர்களுக்கு உதவி தேவை லோகே தேவி வரண்ட உதவ அவசியம் நான் இந்த லெசன் நான் ஸ்கூல் போற நேரம் ஸ்கூல்ல அண்ணா விட்டது என்னன்னு தெரியல முன்னாடி கிள தண்ணி நீ தான்டா சாமி கழுவ சரி என்னைய குடி போயிருவாங்க ஓயா தமை மே தேவியாவ மே பவித்ர கரன் ஹோதன் வா தமை ஹரி கிலே அது ரூம் இருட்டா இருக்கும் ஏ காம்பரே அந்துரு வேலா திபுனா அதுவும் கருப்பா தான் இருக்கும் ஏ தேவியாத் கழுவட கழுவே தமை திபுனே நான் என்ன பண்ணே தண்ணி எல்லாம் ஊத்தி போட்டு கழுவேன் மம தமை வத்து ரொக்கம் தால ஹோதன் ஏன் அதுக்கு குளிக்க முடியாது சொல்லுங்க மம ஐ நாவன்னி கிலே கிவோ தே தேவியாட நான் அண்ணவே அதுக்கு குளிக்க முடியாது ஏ தேவியாட நான் அண்ணவே நான் அத குளிப்பாட்டணும் மம தமை ஏ தேவியாவ நான் அதுக்கு பொட்டு வைக்க முடியாது ஏ திலக இது என்னத் பே நான் அதுக்கு வைக்கணும் மம தமை இது என்ன ஆச்சே அதுக்கே விவிதி வைக்க தெரியாது அதுக்கே விவிதி வைக்க தெரியாது ஏ ஏ தேவியாட்டமா திலக தியான தானே அந்த விவிதி சுகமாக்குன்னு சொல்றாங்க ஏ திலக்கே சுகராய் அதுக்கே நானா விவிதி வச்சிருக்கேன் ஏ தேவியாட்டமா மம தமை திலக்கே திப்பே ஆமே ஆமே ஏ நல்லா கவனிச்சுக்கோங்க ஏன் அந்த தேவர்களுக்கு செய்ய முடி உதவி தேவை ஹேதுனாம் ஏ தேவி வரண்ட உதவ அவசியம் ஏன் உதவி தேவை ஐ உதவ அவசியம் ஆண்டவர் சொல்லிட்டார் எரேமியா ஏசாயாவல நல்லாவே எரேமியா ஏசாயா பத்தி தேவியான்வன் சந்தான் கரா கண்ணு இருந்து பார்க்காது வான அஸ்திபிலத் பலானினே காது இருந்து கேட்காது அஸ்திபிலத் தஹனினே கை இருந்து வீசாது அஸ்திபிலத் ஹேமே விசிக்க கால் இருந்து நடக்காது கக்குல் திபிலத் தவிதினே எனவே கட்டி தூக்கிட்டு போறாங்க அப்படினு சொல்லுது மிஸ்ஸா கட்டகஹல ஒப அந்தமின் ரகனையனோ அன்பு சபையே நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல பிரேமிய சபாவ அப்பே தேவியான்வன் சி ஆமென் நான் உதவி கேட்க நேமே நீ அவருக்கு உதவி செய்ய முடியாது ஒபட்ட பே எதுமண்ட உதவு கரன்ன சொல்லுங்க எனக்கு உதவி செய்ய முடியாது மட்ட பே எதுமண்ட உதவு கரன்ன கிள நான் அவட உதவி கேட்க முடியும் மாம தமா எதுமண்கே உதவு ஆன்னட புலுவ எனக்கு உதவி செய்ய முடியாது மட்ட பே எதுமண்ட உதவு கரன்ன ஆனா நான் கேக்குறேன் நமத் மம்மா ஹானவா ஆண்டவர் நீர் எனக்கு உதவி செய்யும் தேவியான் மகான்ஸ் ஒப மட்ட உதவு கரன்ன நீர் எனக்கு உதவி செய்யும் ஒப மட்ட உதவு கரன்ன எனக்கு பிரசங்கம் பண்ண உதவி செய்யும் மட்ட தேசனா கரன்ன உதவு கரன்ன சுகமளிக்கிற ஊழியத்தை செய்ய உதவி செய்யும் சுக கரன்னா தேவமே கரன்ன உதவு கரன்ன ஆட உதவி செய்யும் ஆனா கரன்ன உதவு கரன்ன ஆட உதவி செய்யும் நடன உதவு கரன்ன ஓகன் ப்ளே பண்ண உதவி செய்யும் ஓகனுக்கு வாதனை கரன்ன உதவு கரன்ன நான் தான் உட உதவி கேட்க முடியுமே ஓளியே மம தமா ஹூகிங் உதவு ஹண்ணோனு மிஸ் நான் அவருக்கு உதவி செய்ய முடியாது மட்ட பே ஹூட உதவு கரன்ன ஆமென் அப்ப நீங்க உதவி செய்யற கர்த்தரே அல்ல ஒப்ப உதவு கரன்னாவு சுவாமின் வான்சோனே நீங்க உதவி செய்யற கர்த்தரே அல்ல ஒப்ப உதவு கரன்னாவு சுவாமின் வான்சோனே நீங்க உதவி பெறுகிற கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள் உதவு லபகன்னாவு சுவாமின் வான்சோப நமஸ்கார கரகன்னா எனவே தான் சாமுவேல் சொன்னார் நிமிஷம் தமை சாமுவேல் பேசு இம்மட்டு உதவி செய்து சொல்லுங்க இம்மட்டு உதவினவர் மித்தக்கல் பீட்டுனா உதவியானவர் சொல்லுங்க இம்மட்டு உதவினவர் மித்தக்கல் உதவுனாவு சுவாமின் வான்சோனே இனி மேலும் உதவுவார் தவத் பீட்டு வர நிசாஸ்துதி ஹalleluya
இன்னொரு சில வசனங்களை வாசிக்கும்படி வாசிக்கிறேன் வாசிப்போம் சங்கீதம் 37:40 வெகுசிக்கிறோமா கீதாவளிய 37:40 சங்கீதம் 37:40 கீதாவளிய 37:40 ஹalleluya நன்றி பரிசுத்த ஆவியானவரே கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து நல்லா கவனிச்சுக்கோங்க கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அவர்களை விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார் ரட்சிப்பார் ஓகே மறுபடியும் வாசிக்கிறேன் எல்லாம் என்னைய கவனிங்க கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து பாருங்க கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் துன்மார்க்கின் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்கிறார் சங்கீதக்காரர் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்கிறாராம் கீதாவளிய யாருக்கு உதவி செய்கிறார் என்னைக்கு யாருக்கு உதவி செய்கிறார் அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறார் நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் ஹல்லேலூயா ஆமே பாத்தீங்கன்னா இங்க அலா தாவீது சங்கீதக்காரன் சொல்றான் கீதாவளியை சந்தானம் சொல்ற மறுபடியும் வாசிங்க நான் விழும்படி நீ தள்ளினாய் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் ஆமே பாருங்க ஒரு தின் தள்ளறான் பலனக்கெனக் தள்ளுகறான் ஆவிக்குரிய வாழ்க்கையில தள்ளி விடுறான் ஆத்மிக ஜீவிதே தள்ளுகறனவா நல்ல முன்னேற நேரம் தள்ளி விடுறான் உங்கட வர்தனே வெத்தி தள்ளுகறனவா மனுஷன் தள்ளி விடுவான் மனுஷா தள்ளுகறாய் எனக்கு உங்களுக்கு மனுஷன் தள்ளி விடுவான் மனுஷா தள்ளுகறாய் கர்த்தர் தூக்கி விடுவான் நம்ம சுவாமின் வான்ஸ் ஒசவாகனி ஆமே மனுஷன் தள்ளினா மனுஷா தள்ளுகறோ கர்த்தர் உதவி செய்தார் சுவாமின் வான்ஸ் உதவுகறனவா கர்த்தர் தூக்கி எடுத்தார் சுவாமின் வான்ஸ் ஒசவாகத்தா இன்னொரு வசனம் வாசிப்போம் தவாத் வசனம் கே ரோமர் 8:26 அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் உற்சாம கரங்களை தட்டுவோம் பாருங்க தேவனுடைய கிரியை பாருங்க ரோமருக்கு பவுல் எழுதும் பொழுது சொல்றாரு ரோம சபாட பவுல் அப்படி ஆவியானவரும் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார் உபகாரக்கரனவா நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாது இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் பாத்தீங்கன்னா ஆவியானவர் உதவி செய்கிறாராம் உதவி கருணவா ஆவியானவர் உங்களோட உதவி கேட்க மாட்டாரு ஆத்மன் மனசு உபகி உதவான் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யறது உங்களோட உதவி தேட மாட்டாரு உபகி ஜீவித்த ஹாஸ்கம் உபகி உதவ பலப்படுத்து அவருக்கு தேவைப்படவே படாது அவசியம் என்ன அவர் சர்வ வல்லமை இல்ல சர்வ பலதாரி அவர் சர்வ வல்லமை இல்ல சர்வ பலதாரி அவர் எல்ஷடாய் தேவன் எல்ஷடாய் தேவியான் மகான் சார் எனவே அவர் உங்க வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வச்சிருப்பாரு சொன்னா எத்துமான் உபகி ஜீவித்த எம்சி சலஸ்மக் தபாத்தி பெறுவார் அவர் உங்க வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை வச்சிருப்பாரு உபகி ஜீவித்த அரமுனக் தபாத்தி பெறுவார் அல்லது உங்களை பெருக்க வேண்டும் என்று சொன்னால் உபோ வர்தனைக்கிறான் அவசியம் உங்களை உயர்த்த வேண்டும் என்று சொன்னா உபோ உசாஸ்கரான அவசியம் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னா ஆசீர்வாதக்கிறான் அவசியம் இன்னைக்கு ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்க அது ஹெலுதரோ கிளபாக உங்களோட எந்த ஒரு உதவி இல்லாமல் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் உபகே கிசிம உதவுவாக் நதுவோ உபட உதவு கரண்ண புலுவான் தனன் வான்ஸ் தமை அப்பே தேவியான் மகான் சார் அப்ப நீங்க நினைக்க வேணா கட் பண்ண இல்ல நான் தேவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா அப்படினு உப கல்பனா கல்ல பலன்னேப்பா தேவியான் மகான் சார் மொக்கர் உதவுவாக் மடக்கறன்ன புலுவான் சில கேப்பாங்க ஆண்டவரே நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்க கேப்பாங்க சமரன் மகான் தேவியான் மகான் சார் மம்ம குமக்த படுக்கறன்ன அவசிய கேப்பாங்க இமானோ பாருங்க ஒரு ஒரு சம்பவம் சொல்றேன் எனக்கு இந்த பாயிண்ட் கெடுக்கல நானே மம்ம சிதுவி மாக்கப்பட்ட கியானம் உடன்படிக்கப்பட்டி வந்து பெலிஸ்தர கையில போயிருச்சு பெலிஸ்தவருங்க அத்தடகியா கிவுசும் பெட்டிய அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன பண்றாங்க பெலிஸ்தருக்கு கைக்கு போன பிறகு பெலிஸ்தவருங்க அத்தடகிய நிசா கிவுசும் பெட்டிய அவங்களுக்கு எல்லாம் மூல வியாதி வந்துருச்சு ஆர்சஸ் கியான ரோகே உண்டா தீவுனா அப்ப அவங்க மந்திரவாதி எல்லாம் இப்போ தேடி போறாங்க மாட்டுக்கு
அந்த உடன்படிக்க பெட்டிய ஒரு கரத்தில வச்சு அனுப்புறாங்க எழுதுனாட பிட்டிபாஸ்ங்க கிவுசம் பெட்டிய தியலா எஹம யவ்வா இப்போ அந்த உடன்படிக்க பெட்டி அப்படியே போயிட்டு இருக்கு மாடு கொண்டு போயிட்டு இருக்கு இதாங்க எழுதுனா ஏ கிவுசம் பெட்டிய அதகனே யானவா இப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க முதல்ல பலாகன்ன மாடு ஆவியானவர் கைட் பண்றாரு தம்பலன் எழுதுனாவ தேவியான் மகான்ச மக பெண்ணுவா யாரும் கைட் பண்ணல ஒரு ஏ பெட்டிய வெட்டின ஹொந்த நாய கேல போய் என்ன பண்றோம் உதவி பண்றோம் மேம கீல அல்லகின உதவு கர வேதம் சொல்லுகிறது வசனே கீல கர்த்தர் அவனை அடித்தார் சுவாமின் மகான்ச ஒட்ட கஹுவ கேல அவன் அந்த இடத்துல செத்து போயிட்டான்னு சொல்லுது ஏ வேளை மஹு மிய கியா கேல சந்தன இப்ப பாத்தீங்க இவன் தேவனுக்கு உதவி செய்ய போறான் மஹு தேவியான் மகான்ச உதவு கரன்னு கியா மாடு கொஞ்சம் பிறந்திருச்சு அவன் எல்லதினா வெட்டல வெட்டின்டு கியா ஆண்டவர் எங்க இருந்தோ தனியா கொண்டு விடுவாராரு தேவியான் மகான்ச ಬಹು துரக்கு இந்த தனியே மக பெண்ணுவே நாவா பள்ளோ மேடு பள்ளத்தாக்கு எல்லா இடத்தையும் கடந்து அந்த பெட்டி வந்து கொண்டிருக்கிறது அவனே பள்ளம் கந்து சியல்ல பஹு கரமினே பெட்டிய கமன் கர்மி நாவா ஒரு இடத்துல மாடு கொஞ்சம் சுளுக்கு வந்துருச்சு ஏக தனக இளதினாகே கக்குல உளுக்குனா போட்டா பொட்டா கபடியும் ஏதோ நடந்துருச்சு யாமிக்ஸ் தியாக் சிதுனா திடீர்னு வரன பற பெட்டிய பிடிக்க போறாரு இல்லங்க இன்னைக்கு ஹிட்டப் கேன ஆவில்ல பெட்டிய அள்ளன்னு கே வேற சொல்ல கர்த்தர் அடித்தார் சுவாமின் மான்ஸ் ஓட கஹூசே நல்லா கவனிச்சு கொள்ளுங்க முதல்ல பலாகன தேவனுக்கு உங்களால என்னால உதவி செய்ய முடியவே முடியாது ஓபட்டத மட்டத தேவியான் மான்ஸ் உதவ கரன்ன பை அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு ஒரே ஒரு வெளிப்பாடு தான் ஓபக்கி ஜீவிதே அத எக்கமேக்க ஹெல்லதராவாய் ஆண்டவரே தேவியான் மான்ஸ் நீர் எனக்கு உதவி செய்ய போதுமானவர் ஓப மட்ட உதவ கரன்ன சாஹி எனக்கு ஒவ்வொரு நாளும் உடைய உதவி தேவை சாம தவசக்கு மட்ட ஒபகி உதவு அவசியம் ஒவ்வொரு நாள் எனக்கு உதவி தேவை சாம தவசக்கு மட்ட ஒபகி உதவு அவசியம் சுகமாய் வாழ முட உதவி தேவை நான் சுவேன் ஜீவத் வெண்ண ஒபகி உதவு அவசியம் நான் ஆசீர்வாதமாய் வாழ முட உதவி தேவை ஆசீர்வாதவ ஜீவத் வெண்ண ஒபகி உதவு அவசியம் நான் செழிப்பாய் வாழ முட உதவி தேவை நான் சபலத்வ ஜீவத் வெண்ண ஒபகி உதவு அவசியம் என் குடும்பத்தை நடத்த முட உதவி தேவை பவுல மக பெண்ண ஒபகி உதவு அவசியம் ஆண்டவரே நான் நடக்க முட உதவி தேவை நான் விதென்ன ஒபகி உதவு அவசியம் நான் விசுவாசிக்க முட உதவி தேவை அவர் நமக்கு ஜெபத்துல கூட நம்ம வந்து பலவீனமா இருக்கிறதுல அவர் என்ன பண்றா உதவி பண்றாராம் எனக்கு ஜெபிக்க உதவி தேவை அவரிடத்துல ஏன் சொல்றேன் சொன்னா அவரிடத்துல உதவியை கேளுங்க எதுமான் கே உதவஹன்ன நீங்க உதவி செய்ய போவாதீங்க உப உதவ கரன்னடே அண்ணேப்பா ஆமென் 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 அவர் உங்களுக்கு உதவி பண்ணுகிற கர்த்தராய் இருக்கிறார் எதுமான் உபட உதவ கரன்னாவும் சுவாமின் வான்சாய் எனவே எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் இறுதியா சொல்லி முடிகிறேன் ஓணம வாத்தாவரணம் காவாத் மனுஷண்ட உதவியை பார்க்கலாம் மனுஷியாக்கு உதவுகளோட வட தேவண்ட உதவி மேலானது திவ்யான் மனுஷக்கே உதவுடா முசாஸ் உதவுவாய் மனுஷன் ஒரு உதவியை செஞ்ச ஒரு காரியத்தை எதிர்பார்த்து செய்வான் மனுஷே உதவுவாக்கரோத் யம் கிசதியாக் பலாபுரத்துவேன் தமாய் நல்லா கொஞ்சம் மனுஷன் உதவி செஞ்ச ஒரு காரியத்தை எதிர்பார்த்து செய்வான் மனுஷே உதவுக்கரோத் தேக் பலாபுரத்துவம் இந்தமாய் உதவு தேவன் உதேசிஞ்ச ஒன்றுமே எதிர்பார்க்காமல் செய்வார் தேவியான் வான்ஸ் உதவக்கரோத் கிசிம தேக் பலாபுரத்துவே நெத்துவ தமாய் கரான் மனுஷே உதேசிஞ்ச குறிப்பிட்ட காலம் செய்வான் மனுஷா உதவக்கரோத் யம் கிசி காலேகட சீமா வெச்ச காலேகட உதவு கராய் தேவன் உதவி செய்தால் சதா காலம் செய்வார் தேவியான் வான்ஸ் உதவக்கரோத் சதா கால் உதவு கரணவா எனவே தேவன் உதவி செய்கிறார்ங்கற வெளிப்பாடு பெற்று கொள்ளுங்க தேவியான் வான்ஸ் உதவு கரணவா கி அண்ணா எழுதறவல் லபாகன இரண்டாவது என்னுடைய உதவி இல்லாமலே அவர் உதவி செய்கிறார்ங்கற வெளிப்பாடு பெற்று கொள்ளுங்க ஆகே கிசிம உதவு உதவு மகிமையை ஜீவித்தே எழுதுறவே எல்லாம் சீர்தான.